ஹாய் பா, குட் மார்னிங். நான் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு செமினார், இன்னைக்கு இல்லை நேற்று பேசுறது இன்னைக்கு, அதனால அப்படி தெரியுது. நான் வந்து விஜய் பார்க்கில் ஒரு செமினார் அதுக்கு வந்து போயிருந்தேன். அதாவது என்னை மேக்கப்பில் வந்து சும்மா ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் மாதிரி தான் நான் போனேன். ஏன்னா அவங்க மேக்கப் செமினார் சொல்லித்தரவங்க வந்து ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ், பிரசன்னா லக்ஷான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இங்கே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதே மாதிரி வந்துச்சு. சரி, நம்மளும் கலந்துக்கலாமே. என்னதான் முன்னாடிலாம் அடிக்கடி செமினார்லாம் போவோம், அது ஒரு ஜாலியாக எல்லாரையும் பார்க்கறது பேசுறதுன்ற மாதிரியும் இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு ப்ராடக்ட் பற்றி எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். இவங்க தான் பிரசன்னா ரொம்ப நல்லா சொல்லித்தந்தாங்க. அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் தான் பேசுனாங்க, அவ்வளோ ஸ்வீட்டு. இங்கே மாதிரி ரொம்ப கமர்ஷியல்லாம் கிடையாது, இங்கே வந்து நல்லா சொல்லித்தராங்க, குறை சொல்ல முடியாது. எல்லா விஷயமே ரொம்ப கமர்ஷியலாக இருக்கா மாதிரி இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா சொல்லித்தந்தாங்க, புரிகிற வரைக்கும் விடமாட்டேங்கிறாங்க, அவ்வளோ நல்லா சொல்லித்தந்தாங்க. எனக்கு வந்து செமினார்லேயே இந்த செமினார் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஜாலியாகவும் இருந்தது. நான் வந்து ஆனால் செமினார்லாம் போனால் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டேன், நிறைய பேர் அப்படியே ஒரு கேங் மாதிரி இருப்பாங்க. நான் வந்து தனியாகவே உட்காந்துருப்பேன், தனியாகவே சாப்பிடுவேன். நான் திடீர்னு புதுசாக பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்குள்ளே செமினார் முடிஞ்சிடும். அதனால் வந்து போனோமா, ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா, நிறையா விஷயம், ப்ராடக்ட் நாலேஜ் அது இதுன்னு நமக்கு தெரியாத விஷயம்லாம் நிறைய நமக்கு புதுசாக கிடைக்கும். ஃப்ரான்ஸில் வந்து நம்மளை மாதிரி லேயர் லேயரெல்லாம் மேக்கப் போட மாட்டேங்கிறாங்க. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக், எதாவது ஃபேஸையே அப்படியே மாற்ற மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க வந்து பொறுமையாக இந்த ப்ராடக்ட் இது இப்படி பண்ணால் இப்படி வரும், இது இந்த மாதிரி பண்ணுங்கள், ஃபேஸ் வந்து ரேசர் போட்டுட்டு உடனே மேக்கப் ஆரம்பிக்காதீங்க, ரேசர் கண்டிப்பாக போட வேண்டி இருந்தால் மட்டும் போடுங்கன்னு நிறைய சஜஷன் சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மாடலுமே ரொம்ப அழகாக கைண்டாகி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் மாடலும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ரெண்டு மாடல் வந்திருந்தாங்க, ரெண்டு மாடலுமே எங்ககிட்டயும் நல்லா பேசி ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. சில இடத்துல மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உம்னா முஞ்சி மாதிரி வருவாங்க, அந்த அளவுக்கு கலகலன்னு பேச மாட்டாங்க. ஏதோ வந்தோம் உட்காந்து போனோம். இவங்க வந்து ரொம்ப, அவங்களுமே இந்த செமினாரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. இவங்க சொல்லித்தர விஷயம்லாம் நமக்கு ரொம்ப புதுசாக நல்லா இருந்தது. அங்கே வந்து லஞ்ச் பிரேக்கில் வந்து பிரைடல் ஜுவல் செட்டெல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஜுவல் ஹப்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் ஒரு கடை, அவங்க ஷாப் போட்டிருந்தாங்க. ஜுவல்லெல்லாம் பார்க்க குவாலிட்டியாக நல்லா இருந்தது, ஆனால் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் செஞ்சேன் எல்லாமே. அப்புறம் வந்து லெகின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ளவர் மேக்கிங் அதுவும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறையா. இது வந்து லெஹங்கா, சாரீ, ரெடிமேட் ப்ளவுஸு அந்த மாதிரியும் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஹேர் செட் பண்ணுறது, அந்த விக்கு அதெல்லாமே இருந்தது. அப்புறம் ப்ராடக்ட் கொஞ்சம், பியூட்டி ப்ராடக்ட் கொஞ்சம் இருந்தது, மேக்கப் ப்ராடக்ட் இருந்தது. அவங்க வந்து கிஃப்ட்டு மாதிரி ரெண்டு ப்ரஷ்ஷஸ் தந்தாங்க, அப்புறம் வந்து ப்ரஷ்ஷஸ்ஸு, அப்புறம் மஹிலா நாப்கின் சொல்லிட்டு ஹெர்பல் நாப்கின் ப்ராடக்ட் அதுவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயாச்சு, பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, கடலை எல்லாமே நல்லா இருந்தது. சாம்பார், சாதம், கூட்டு, பொரியல் அது இதுன்னு ரொம்ப ஃபுட்டும் நல்லா இருந்தது. எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி டைம் எனக்கு வித்தியாசமாக, வீடு க்ளீனிங் நாய்க்குட்டினே இல்லாமல் அன்றைக்கி என்னோடய டைம் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு. எனக்கு நானே ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்தது, ஏன்னா ஒரே மாதிரி ரொட்டீனாக போயிட்டு இருந்தது. இடையில ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே நான் கடைசியாக அஷ்மிதா கிட்டே போயிருந்தேன் செமினாரில், ஒரு 3 டேஸ் கிளாஸ் மாதிரி போயிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். இது வந்து அவங்க ஸ்ரீலங்கா, அவங்களோட சிஸ்டர், அவங்களும் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்தாங்க, மாடல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க மேக்கப் பண்ணவொன்னே முன்னாடியுமே நல்லா இருந்தாங்க, அப்புறமும் நல்லா இருந்தாங்க. எல்லா பியூட்டிஷியனுமே கொஞ்சம் அப்படியே இருக்கிறத விட கொஞ்சம் நீங்களே பியூட்டி செமினாரோ இல்லைன்னா இந்த மாதிரி மேக்கப் செமினாரோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு செமினார் எல்லாமே தெரிஞ்சாலும் சரி, இந்த மாதிரி செமினார் போய் உங்களை நீங்களே ஃப்ரெஷ்அப் பண்ணிக்குங்க. சாரீ ட்ரெப்பிங்கு, அயனிங்கு, இது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. மாடல் பாருங்க எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறாங்க பாருங்க. நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தேன், ஜூம் பண்ணி இந்த அளவு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. உங்களுக்குலாம் யூடியூப்ல இந்த விஷயம் போர் அடிக்குதான்னு தெரியல, நான் பண்ண விஷயத்த நான் சொல்றேன், நான் எங்க போகணும்னோ அந்த விஷயத்த சொல்றேன். இந்த லுக்கு வந்து முகூர்த்தம் லுக்கு, அப்புறம் வந்து லஞ்சுக்கு மேலே வந்து இந்த லுக்கு ரிசப்ஷன் லுக்கு பண்ணாங்க. அவங்களுமே நல்லா நார்த் இந்தியன் லுக் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அவங்களுமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. இவங்க தான் அந்த நார்த் இந்தியன் லுக்குக்கான மாடலு.
நல்லா அந்த பத்மாவத்தை அந்த ஹீரோயின் தீபிகா படுகோனே தானே படுகோன் அந்த மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது நார்த் இந்தியன் லுக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரொம்ப நம்மளாம் ரொம்ப லேயர் லேயராக மேக்கப் போடுற மாதிரி இருக்குமே, இவங்க எப்படி அவ்வளோ லேயர் போடாமல் சிம்பிளாகவும் இவ்வளோ அழகாக. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க மேக்கப்லாம் காலையில் போட்டது, இது வந்து ஈவினிங் 6-7 o'clock கிட்ட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. செமினார் போயிட்டு வந்தாச்சு, மறுநாள் லைஃப் டக்குன்னு பழையபடி வந்துருச்சு. இதோ சண்டே இவனுங்களை குளிப்பாட்டுறது தான் இன்னையோட வேலை. இவனுங்க நிற்க வச்சு குளிப்பாட்டி இது பண்ணுறதுக்குள்ளே டியூப் உருவிக்குச்சு, கடைசியில் கப்பில் ஊற்றி தான் குளிப்பாட்டினேன். இவன் இருக்கானே அடங்கவே மாட்டான், குளிக்கிறதுனா அவ்வளோ அலர்ஜி, அவ்வளோ ஓடு ஓடுன்னு ஓடுவான். ஆனால் சஞ்சு சம்மத்தாக குளிப்பான். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்களே சஞ்சு குளிக்கிற வீடியோலாம். மூணு பேர் குளிப்பாட்டியாச்சு, இப்போ 4வதா இவர் 2. இவர் வந்ததுலேருந்து குளிப்பாட்டவே இல்லை, ஒரே பால் பாட்டிலில் குடிக்கிறானா, வலியெல்லாம் விடுறானா, ரொம்ப பால் ஸ்மெல்லு. ஸோ அதனால் கொஞ்சமாக வாமா தண்ணி போட்டு ஸ்பீடாக குளிப்பாட்டிடலான்னு தண்ணி மீ கலந்துட்டு அவனை குளிப்பாட்டுறேன். இதுக்கப்புறம் எப்போ குளிப்பாட்டுவேன்னு தெரியாது. சரி, என்ன ரொம்ப பால் ஸ்மெல்லு, வந்ததுலேருந்து குளிக்கவே இல்லையே, 1 மாதம் கிட்ட ஆச்சு, என்ன மைல்டாக குளிப்பாட்டி ஸ்பீடாக எடுத்துடலான்னு என் பொண்ணு கூட தெரியாது. தெரிஞ்சால் ஏம்மா குளிப்பாட்டுறீங்க, இப்படி இல்லாமல் குளிப்பாட்டுவாங்கன்னு கேட்பா. சரி, சளி எதுவும் பிடிச்சிக்குமோன்னு கடகடன் குளிப்பாட்டி எடுத்துட்டேங்க அவனை. இவன் பேர் 2 குட்டி, ஆல்ரெடி நான் வீடியோவில் நிறையா போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் எங்கள் வீட்டு புதுவரவு. நாலு பேரையும் குளிப்பாட்டி ரொம்ப டயர்டாகிட்டேன். சரி, அதனால் மாதுளை ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு, நீங்கள் மாதுளை ஈஸியாக போடணுன்னா எல்லாருக்கும் தெரியும், பாதியாக கட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு கரண்டி வச்சு தட்டினீங்கன்னா எல்லா மாதுளை முத்தும் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸ் போட வேண்டியதுதான். ரொம்ப இவங்களை குளிப்பாட்டினதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகி எனர்ஜியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஜூஸ் குடித்தவொன்னே தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாச்சு. ஹாய்ப்பா, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து காலிஃப்ளவர் செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன், ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்படியே அடுப்பை நிறுத்திட்டு தண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து பட்டாணி உரித்து வச்சுருக்கேன், உரித்து அலசி வச்சுருக்கேன். இதில் வந்து பட்டாணியை வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம், நல்லா வதங்கட்டும்.
இதில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். வதக்கி அரைச்சி தான் தாளிக்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் போட போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை வதக்கணும் இல்லையா, இதே கடாயில் அரைச்சி வச்சதை நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ஆல்ரெடி, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கொதித்த உடனே இந்த பட்டாணியும் போட்டு காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். வந்து தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 4 கேரட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன் நான். இப்போ அதை இதில் போட்டு தான் நான் சப்பாத்திக்கு பிசையிறேன். நல்லா பிசைஞ்சிடலாம். நீங்கள் கேரட் 2, 3, 4, 6 எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றி பிசையலாம். அரைக்கும் போது நீங்கள் வெறும் கேரட்டாகவே நல்லா அரைச்சிக்குங்க. தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ மையுதோ அந்தளவுக்கு அரைச்சிக்குங்க. நல்லா கேரட் போட்டு கோதுமை மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. கேரட் வந்து தண்ணி ஊற்றி அரைக்காமல் கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்ச கேரட்டை இதில் போட்டுட்டு நல்லா பிசைங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து பிசைங்க, அவ்வளோதான். இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது இதுவாகட்டும், அதுக்குள்ளே நம்ம கிரேவியை பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் இந்த காலிஃப்ளவர் தூக்கி போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த பட்டாணியையும் நம்ம போட்டுடலாம். அத்தை சப்பாத்தி தரட்டிகிட்டு இருக்காங்க, கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே சப்பாத்தி நம்ம போட்டு போட்டு எடுத்துடலாம். ஏய், இதை நீங்கள் பூரி மாதிரியும் போடலாம். நான் நைட்டுன்றதுனால சரி பூரி வேண்டாம், இதுவாகவே போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி சப்பாத்தி பாருங்கள், ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. கேரட் போடுங்க. பசங்கள் கேரட்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால், இந்த மாதிரி கேரட் அரைச்சி ஊற்றி இல்லைன்னா பீட்ரூட் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி நீங்கள் பாலக்கீரை வேக வச்சு அரைச்சி ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.